வணக்கம். நம்ம இந்த செக்ஷன்ல டெஸ்க்டாப் மெயின்டெனன்ஸ் பத்தி பார்க்கலாம். டெஸ்க்டாப் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப பெருசாலாம் கேர் பண்ணணுன்றது அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிஸ்டத்தை வந்து நீங்கள் நார்மலாக ஒரு காட்டன் டவலை இல்லை காட்டன் கிளாத் ஏதாவது நீங்கள் வச்சு அதை நீங்கள் சிபியூ வந்து நீங்கள் க்ளீன் பண்ணாவே போதும். ஸோ மானிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் கீபோர்ட் மவுஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஏன்னு ஒரு சொல்யூஷன் இருக்குது, ஐபிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை போட்டு வந்து நீங்கள் மானிட்டரில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எப்படி பண்ணணும்னா, நீங்கள் ஒரு கிளாத்தில் வந்து அந்த லிக்விடை நீங்கள் லெட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை நீங்கள் டைரெக்டாக உங்களோட மானிட்டரில் நீங்கள் சாஃப்டாக நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டெல்லாம் வந்துடும், சரிங்களா? நெக்ஸ்ட் கீபோர்ட் மவுஸ் நீங்கள் வந்து யூஎஸ்பியில் தான் நீங்கள் மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. நான் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்2 யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த யூஎஸ்பி கீபோர்ட் மவுஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு கூட நீங்கள் ஐபியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம், சரிங்களா? சிஸ்டம் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்தது, அதை எப்படி ஓப்பன் பண்ணணும்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த சிபியூ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும். நீங்கள் அந்த ரெண்டு ஸ்க்ரூ ஜஸ்ட் ரிமூவ் பண்ணாவே அந்த சைட் டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அந்த சிபியூ ஃபேன் மேலே கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். ஸோ சிபியூ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் கூட வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கடுத்தது நீங்கள் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து யூபிஎஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே யூபிஎஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பவர் ஃபெயிலியர் ஆகும்போது நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இப்போ டக்குன்னு சிஸ்டம் வந்து ஷட்டன் ஆகிடும் பவர் ஃபெயிலியர்னால. ஸோ இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக ஆச்சு அப்படின்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து ஹெல்த்து ரொம்ப இஷ்யூ ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தது வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விஜிஏ கேபிளோட கனெக்டிவிட்டி, ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது மானிட்டர் பேக் சைட்லேயும் சிபியூ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் கேபிள் கனெக்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த பவர் கேபிளோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது மானிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ண முடியாது. ஸோ மானிட்டரில் இருக்க டிஃபால்ட் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு மோடு இருக்கும்ல, அந்த ஃபிலிம் மோடு அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் மோடு, இந்த மாதிரி தான் உங்களால் நீங்கள் பிரைட்னஸ் கம்மி பண்ண முடியுமே தவிர ஓவராலாக பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ண முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டூல்லாம் இருக்குது. டிம் ஸ்க்ரீன் வந்து ஒரு சின்ன ஒரு டூல் தான், அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 MB தான் இருக்கும் அந்த ஃபைலு, சரிங்களா? நான் அது கூட வந்து உங்களுக்கு இந்த வீடியோவோட நோட்ஸில் நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா கூட பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியாகும். அது நீங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் பிரைட்னஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இல்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க விண்டோஸ் ஓஎஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நீங்கள் அப்டூ டேட்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்டூ டேட்டில் வைக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வைரஸும் வந்து அஃபெக்ட் ஆகாத ஒரு ஒரு ஸ்டேஜில் உங்கள் சிஸ்டம் இருக்கும். அப்படி நீங்கள் ஓஎஸ் நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மேக்ஸிமம் வைரஸ் அஃபெக்ட் ஆகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து உங்களோட பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா பேக்கப் சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் டேட்டா பேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், எவ்ரி டே ஆட்டோ பேக்கப்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் யூஸருக்கு ப்ளஸ் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ஜாப் ஷெடியூல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் பேக்கப் அதுவே எடுத்துக்கும். நீங்கள் ஜஸ்ட் வெரிஃபை பண்ண மட்டும் போதும், நீங்கள் மேனுவலாக போயிட்டு நீங்கள் காப்பி பேஸ்ட்ல பண்ணணும் அவசியம் இருக்காது, சரிங்களா? ஸோ அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டா பேக்கப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எவ்ரி ஒரு 1 வீக்கு இல்லை ஒரு 4 டேஸ் 5 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ப்ரௌசரோட குக்கீஸ் அதோட கேச் மெமரி ஸோ ப்ளஸ் வந்து டெம்ப் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணால் உங்களுக்கு சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம டெம்ப் ஃபைல் வந்து எப்படி எரேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ டெம்ப் ஃபைல் எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் கூட நீங்கள் ஸ்டார்ட்அப்பில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணும்போது ஓஎஸ்கோல பூட் ஆகி உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகி உங்களுக்கு டெம்ப் ஃபைல்லாம் எவ்ரி டைமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும், சரிங்களா? அதுக்கடுத்தது ஆன்டிவைரஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப நல்லது உங்கள் சிஸ்டத்தில். ஏன்னா நீங்கள் இன்டர்நெட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க, அது இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்ககிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மூவி காப்பி பண்ணணும் இல்லை ஒரு ப்ராஜெக்ட்டு இல்லை சம்திங் ஏதாவது நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த டைமில் அவங்க கொடுக்குற பென்ட்ரைவில் வைரஸ் இருக்குமா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம அதை தெரியாமல் நம்ம அதை போட்டுட்டோம்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் வந்து நம்ம மிஷினில் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆன்டிவைரஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களோட விண்டோஸில் இருக்க ஃபயர்வாலு, ஸோ ரியல் டைம் ப்ரொடக்ஷன், ஸோ அதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு விண்டோஸ் செக்யூரிட்டி நீங்கள் டைப் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும், இங்கே இருக்க பாருங்கள் வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடக்ஷன் கீழே மேனேஜ் செட்டிங்ஸ்னு இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும் ரியல் டைம் ப்ரொடக்ஷன், கிளவுட் டெலிவரி ப்ரொடக்ஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் ஆன்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஆன்லேயே வச்சுருந்தாவே உங்களுக்கு மேக்ஸிமம் வைரஸ் வந்து உங்கள் மிஷினில் அஃபெக்ட் ஆகாது.
ப்ளஸ் ஃபயர் வாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலையோ அதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் எரேஸ் பண்ணுங்கள். ஸோ அது எப்படி நீங்கள் எரேஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டில் போயிட்டு கண்ட்ரோல் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் மேலே வந்துடும். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அண்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து கேட்டகரின்னு இருக்கும், உங்களுக்கு டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது. ஸோ நீங்கள் வியூ பையில் போயிட்டு கேட்டகரியில் ஸ்மால் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இதில் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனும் உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். நீங்கள் இதில் வந்து என்னென்ன அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்து இது நீங்கள் யூஸ் பண்ணலையோ அதை நீங்கள் எரேஸ் நீங்கள் வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா விஎல்சி யூஸ் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் விஎல்சி மேலே கிளிக் பண்ணி மேலே போனீங்கன்னா இங்கே அன்இன்ஸ்டால் அண்ட் சேஞ்சுன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா இதை ரைட் கிளிக் பண்ணால் கூட போதும், உங்களுக்கு இங்கே காட்டும் அன்இன்ஸ்டால்ட்டு. நீங்கள் ஜஸ்ட் கொடுத்துட்டு நார்மலாக நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் எஸ்எஸ்ன்னு கேட்கும். ஸோ அது நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஆகிடும், சரிங்களா. நெக்ஸ்ட் உங்களோட டேட்டா வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அதாவது எல்லா டேட்டாவும் வந்து ஒரே இடத்துல வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்காமல், ஸோ ஃபோட்டோஸ்லாம் ஒரு இடத்துல, வீடியோஸ்லாம் ஒரு இடத்துல, ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் டேட்டாவை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து கீபோர்டில் வந்து வாட்டர் ஸ்பில்லேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி வாட்டர் ஸ்பில்லேஜ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கீபோர்டை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சுட்டு நீங்கள் அகைன் கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெஸ்க்டாப் கீபோர்ட்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, ஒரு லேப்டாப் கீபோர்ட் போகும்போது கொஞ்சம் உங்களுக்கு இஷ்யூவாக இருக்கும். ஸோ டெஸ்க்டாப் கீபோர்டாக நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, நம்ம அதை யூஸ்பி தானே கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம காய வச்சுட்டு கூட நம்ம திரும்பவும் அதை கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. மேக்ஸிமம் இந்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணவே டெஸ்க்டாப் மெயின்டெனன்ஸ்க்கு போதுமானது தான், சரிங்களா. தேங்க்யூ.